இந்த பிரச்சனை வெளியே வந்ததே இந்த அவர்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது கூட சட்ட ரீதியாக தான் தனுஷ் போயிருக்கார். சினிமா வட்டாரத்தில் பத்திரிகையாளரில் இருக்கிறவங்க பேசுகிறது, இவர் எடுத்த அந்த படத்தில் இவர்களுடைய அந்த காதலினால் ஏகப்பட்ட பண விரயம், அதெல்லாம் தனுஷ் கோபம். 3 செகண்டுக்கு போய் 10 கோடி கேட்குறாரு, கேட்பாரு அவர் இஷ்டம். நீங்கள் 3 செகண்டு விளம்பரம் ஃப்ரீயாக நடிச்சு தருவீங்களா? அது ஒன்று தனுஷ் அப்படி இப்படி இவங்க பாவம் ஒருத்தர் போடுறாரு, ஹேட்ஸ் ஆஃப் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ரைட்டு. அதான் சட்டம் என்ன சொல்லுது, ராதிகாவுக்கும் தனுஷுக்கும் நடந்த உரையாடலுடைய முழு இதை போடாமல் சின்னதாக அதில் ஒரு பார்ட்டு மட்டும், தனக்கு வேண்டிய பார்ட்டு மட்டும் கட் பண்ணி போட்டு அவரை பற்றி தவறாக சித்தரிக்க வைக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் தனுஷ் பதில் சொல்லலை. மேலும் காட்சிகளுக்கு என்ஓசி தரலைன்னா போங்க, அதுக்காக 2 வருடம் காத்திருந்தோன்றதுலாம் இப்படி கரெக்டாக இருக்கும். அதனால் என்ஓசி வாங்க முடியல, 2 வருஷம் தள்ளிட்டு போனால் நீங்களே அது ரொம்ப சிம்பிள். 1 மாதம் தள்ளி போனால் என்ஓசி கொடுக்கல, 1 மாதம் தள்ளி போனாலும் அந்த காட்சியை நீக்கிடுங்கன்னா நீக்கிட்டா போச்சு. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் என்று நேரான சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சனிக்கிழமை காலையில் நயன்தாரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு 3 பக்க அறிக்கை ஒன்று போடுறாங்க. அதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து அவங்களுடைய பிறந்தநாளில் அந்த டாக்குமெண்ட்ரியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த ஒரு டாக்கு 3 செகண்ட் வீடியோவுக்காக ட்ரெய்லரில் 3 செகண்ட் வைத்ததுக்காக அகில் நோட்டீஸ் தனுஷ் கொடுத்துருந்தாரோ அந்த டாக்குமெண்ட், அந்த குறிப்பிட்ட காட்சி அந்த டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற்றிருக்குது. இதில் வந்து இன்னொரு சர்ச்சையும் இருக்குது, ராதிகா அவர்களுடைய பேசின ஸ்டேட்மெண்ட். அதை இன்னொரு சேனலில் அவங்க பேசும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக பேசியிருக்காங்க, அதில் ஒரு டோன் இருக்குது. இவங்க பேசும்போது அந்த பாதிக்கு மேலே கட் செய்யப்பட்டிருக்குது தெரியுது. ஸோ அதை திட்டமிட்டு தனுஷுடைய புகழுக்கு இல்லை தனுஷை அவப்பு ஏற்படுத்தும் விதமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் மிக முக்கியமான விஷயம். முதல்ல அந்த 3 செகண்டு வீடியோ, அதை வந்து இப்போ திருப்பி பயன்படுத்தியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அதை என்ஓசி வாங்காமல் எப்படி பயன்படுத்தினாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தனுஷ் என்ன ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது ரொம்ப சிம்பிளாக விஷயம், இந்த 2 விஷயம். ஒன்று, தனுஷுக்கும் நயன்தாராக்கும் பிரச்சனை என்ன? கிளிப்பிங்ஸு, அவர் ஃபோனில் எடுத்த கிளிப்பிங்ஸு அவர் வெளியிட்டதை இவங்களுடைய உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலுக்கு இணையான அந்த காதல் இதுக்கு டாக்குமெண்ட்ரி எடுத்ததுக்கு சேர்க்கணும்னு அதுக்கு சேர்த்துட்டாங்க. இது சொல்லியும் கேட்காமல் சேர்த்ததுனால அவர் நோட்டீஸ் விட்டுருக்கார். இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஆனால் நேற்று முழுவதும் என்ன நடந்தது? தனுஷை திட்டி தீர்த்த நடிகைகள், நயன்தாராவுக்கு ஆதரவாக போட்ட நடிகைகள், பத்திரிகையாளர்கள் இது எல்லாம். இந்த பிரச்சனை வெளியே வந்ததே இந்த அவர்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது கூட சட்ட ரீதியாக தான் தனுஷ் போயிருக்கார். அவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி அறிக்கை விட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா சொல்லலை. இதில் சில பழைய கதைகள்லாம் சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் சினிமா வட்டாரத்தில் பத்திரிகையாளரில் இருக்கப்போ அவங்க பேசுகிறது, இவர் எடுத்த அந்த படத்தில் இவர்களுடைய அந்த காதலினால் ஏகப்பட்ட பண விரயம், எக்ஸ்ட்ரா செலவு, அந்த பட்ஜெட்டை விட ஜாஸ்தி போச்சு, அதெல்லாம் தனுஷ் கோபம், அந்த கோபத்தை அவர் எங்கேயுமே வெளியில் காமிச்சிக்கல அப்படின்றாங்க. இவங்களும் அந்த இதில் வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய காதலை எந்த அளவுக்கு இவர் அந்த ஷூட்டிங்லலாம் இவர் வந்து எந்த அளவுக்கு பேசினார் இது பண்ணாருன்னு. அப்போ ஏதோ நடக்காமல் ஒரு தயாரிப்பாளர் பேசணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு பார்ட்டு. இது தனுஷை போட்டு திட்டி தீக்கிறாங்க. இதில் சில ஊடக வீரர்கள் பொதுவாக பத்திரிக்கை துறைக்கு வரணுன்னா ஒழுங்காக வாங்க, சும்மா ஒரு இது கிடைக்குது மைக் கிடைக்குதுன்னு இது கிடையாது. ஒரு விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க, தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. சட்டம் என்ன சொல்லுது, அது 3 செகண்டோ 300 செகண்டோ 3000 செகண்டோ, சட்டம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ என்ன சொல்லுது? தனுஷ் இது கொடுத்தது கரெக்டாக தப்பா, அவ்வளோதான். 3 செகண்டுக்கு போய் 10 கோடி கேட்குறாரு, கேட்பாரு அவர் இஷ்டம். நீங்கள் 3 செகண்டு விளம்பரம் ஃப்ரீயாக நடிச்சு தருவீங்களா? ஒரு விளம்பரம் 3 செகண்டு இது இல்லாடி ஒரு ஃபோட்டோ, ஒரு 3 ஃபோட்டோ சோப்பு விளம்பரத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ விட்டுருவாங்களா? மதிப்பிடி கொடுப்பாங்க. அப்போ 3 செகண்டுன்றது வேல்யூ தானே. ரெண்டாவது, சொன்ன பிறகு போடுறீங்க அப்படின்னா நோட்டீஸ் வரும். இதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் பொதுவாக எல்லாரும் இந்த பத்திரிகையாளர்கள் மற்றவங்க பேச வேண்டியது. என்ன வழி? நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, நோட்டீஸுக்கு பதில் சொல்லணும். அது எப்படி வேணால் சொல்லலாம், வக்கீலை வச்சு சொல்லலாம், நீங்களே தனிப்பட்ட முறையில் போய்
தனுஷை பார்த்து பேசலாம், நீங்களும் விக்னேஷ் சிவனும் தனுஷை பார்த்து பேசலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை வைத்து தனுஷை அணுகி ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. இதுதான் வழி. எதுவுமே முடியாது வாடாலாசான்ட்டு கோர்ட்லேயும் பார்த்துக்கலாம். நோட்டீஸை நான் சேலஞ்சு பண்ணுறேன்ட்டு கோர்ட்லேயும் வழக்கை பார்த்து சந்திக்கலாம். இதுதான் வழி. இதை தாண்டி சாபம் விடுற மாதிரி அறிக்கை விடுறதும் அதை தவறுன்னு கண்டிச்சவங்க வெகு சிலர் தான். இது சட்ட நடைமுறை இல்லை. இது மேலும் சிக்கலை உருவாக்கும். தனுஷ் மறுபடியும் ஒரு வழக்கு போடலாம். என்னுடைய தனிப்பட்ட புகழுக்கும் என்னுடைய திரை வாழ்க்கைக்கும் இடையூறு ஊறு விளைவிக்கும் வண்ணம் பல வார்த்தைகளை அவங்க பேசியிருக்காங்க. இது எனக்கு என்னுடைய கெரியருக்கு சிக்கல், எனக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் நோட்டீஸ் விடலாம். அப்போ இதை பற்றி இவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய வழக்கறிஞர்களை கேட்டால் அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுற ரூட்டு சரியில்லை, இதுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த ரூட்டு தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அதை மீறி இவங்க அறிக்கை விடுறதும் எல்லாம். இப்போ என்னென்னா, இன்றைக்கி டாக்குமெண்ட்ரி வருதுன்னு நம்மளை பேச வச்சுட்டாங்களா? இதை கூட சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை இதுக்கான ப்ரொமோஷனுக்கான ஒர்க்கு தானே இருக்கலாம். சினிமாக்காரங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா நான் க்ரைம் பார்த்துருக்கேன், ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நடிகையோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுப்பாங்க. உடனே நாங்கள் க்ரைம் ரிப்போர்ட் என்ன பண்ணுவோம்? நியூஸ் எடுத்து போடுவோம். இது இவங்க புகார் கொடுக்குறாங்கன்னா ஒரு சினிமா பிஆர்ஓ வந்து சினிமா ரிப்போர்ட்டர்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் ஜே ஜே ஜேன்னு இருக்கும். என்னென்னு கேட்டால் நடிகை புகார் கொடுக்க வராங்க. எதுக்கு? தயாரிப்பாளர் மேலே இல்லை டைரக்டர் மேலே இல்லை ஏதோ ஒரு என்னதுக்கு அந்த படம், அந்த படத்துக்காக. ஓஹோ, உடனே அந்த படம் அந்த படம் எந்த படம் தெய்வங்களோட நடிச்சுக்கிறாங்க. அப்படியா? என்ன படம் வருது? இந்த படம் வருது. எப்போ வருது? இத்தனாம் தேதி வருது. ஓஹோ, அப்படியா? உடனே நியூஸ் இவர் நடிக்கிற படம் இந்த படம் இத்தனாம் தேதி வருது. இந்நிலையில் இவர் வந்து இயக்குனர் மேல் புகார் கொடுத்தார். இந்த புகாரை ஒட்டி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படி அப்போ பேசு பொருள் ஆகிடுச்சா? இலவச விளம்பரம், நாங்களாம் இலவசமாக விளம்பரம் தெளித்தரோம். இது கொஞ்ச நாள் பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். வர்றாங்க வச்சுங்க, யாரா என்னங்க படம் வருதா? படம் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கீங்க, முடிஞ்சவுடனே படம் வெளியானோடனே வாபஸ் வாங்கிடுவீங்க. இதுக்கு இவங்கெல்லாம் போலீஸு கவர்னர் இது கமிஷன் ஆஃபீஸ் இதெல்லாம் அப்படின்னோடனே அது கொஞ்சம் குறைஞ்சது. இவங்களும் ஒரு முடிவு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை. இன்ஃப்ளூயன்சர் அவன்கிட்ட கொடுத்துட்டா போதும். அவன் அப்படியே வானத்துக்கு லெவலு, நாசா லெவலில் அவன் அந்த படத்தை பற்றி பேசுவான். இதெல்லாம் நம்பிட்டு போய் பார்த்துட்டு நம்மால் 4 மணிக்கு போவான். எங்கேருந்து வருவான்? கும்பகோணத்துலேருந்து வந்தேன் ப்ரோ. 4 மணிக்கு இங்கே வந்தேன். வர ஆக்சிடென்ட்னா உன் குடும்பத்துக்கு சீக்கிரம் வந்தேன் ப்ரோ. 300 ரூபா கொடுத்தேன் ப்ரோ. பாப்கார்ன் 250 ரூபாக்கு வாங்கினேன் ப்ரோ. படம் பார்த்தேன் ப்ரோ. போயிடாதீங்க ப்ரோ. உன்னை யார் பார்க்க சொன்னால், உன்னை யார் வர சொன்னால், 5 நாள் பொறுத்தனா அது படத்தை பற்றி சொல்ல போகிறாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பாரு. அதுக்கப்புறம் சரி அதுவும் வேணாம், மொல்லமாக ஓடிடியில் வரும். அப்படியே பார்த்துக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு 10 ரூபா பாப்கார்னில் பார்த்துக்கிட்டு இல்லை வீட்டில் ஏதாவது செய்ய சொல்லிட்டு ஜாலியாக பாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ப்ரொமோஷன் வேலையை பண்ணுறாங்க. இந்த சட்ட ரீதியாக ஊடகங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் பேர் கரெக்டாக அணுகுனாங்க. பெரும்பாலான நாட்கள் இன்னும் தனுஷ் பண்ணுறாரு. தனுஷை பற்றி தெரியாதா? அது தெரியாதா? இது தெரியட்டியா? தனுஷ் மட்டுமா? இது ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொரு வகையில் ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது யாராவது எதிரியாக இருப்பாங்க. அது ஒன்று தனுஷ் அப்படி இப்படி இவங்க பாவம் ஒருத்தர் போடுறாரு, ஆட்ஸ் ஆஃப் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ரைட்டு. அதான் சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் பத்திரிகையாளர்னால் சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் வந்து நீங்கள் அவருடைய கிளிப்பிங்ஸை பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, அந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லுங்கள். மேலும் காட்சிகளுக்கு என்ஓசி தரலைன்னா போங்க. அதுக்காக 2 வருடம் காத்திருந்தோன்றதுனா எப்படி கரெக்டாக இருக்கும்? இன்னொரு கேள்வி எங்கே வருது அப்படின்னா, படத்தில் இருக்க காட்சிகளுக்கு தான் 2 வருஷம் என்ஓசி தரல, நாங்களும் விட்டுட்டோம். இது வந்து அந்த சீன் நரேட் பண்ணது பர்சனல் டிவைசஸில் எடுத்தது, அந்த சீனுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்ததுக்குமா கேட்பாங்க, அதுக்கும் தயாரிப்பாளருக்கு உரிமை இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. எடுத்தவருக்கு உரிமை இருக்குல்ல? இல்லை அது இவங்க டிவைஸில் எடுத்தவங்க தான் சொல்கிறேன். இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். விக்கிபீடியாவில் ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ போட்டார். விக்கிபீடியா பொதுவான இது, அதில் ஃபோட்டோ இருக்கும் பார்த்துறீங்களா? ஒரு தலைவர் அப்படின்னா அந்த தலைவர் பற்றி ஃபோட்டோ இருக்கும். இப்போ கலைஞர்னா கலைஞர் பற்றி ஃபோட்டோ இருக்கும். அது யாராவது இப்போ நான் போய் கலைஞரை தனியாக எடுத்திருப்பேன், என் ஃபோட்டோவை நாங்கள் விக்கிபீடியாவில் வச்சுருப்பேன், அது அப்படியே இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ என் கேமராவில் எடுக்கப்பட்டது, என்னுடைய சொந்த ஃபோட்டோ, நான் உங்களை கிளைம் பண்ணலாம். அப்படி நடந்தது. ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் தெரியாமல் விக்கிபீடியாவிலேருந்து படத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டார். அதை அந்த படம் வந்து அவர் எந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாலும் 5 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் யூஸ் பண்ணது பெரிய நிறுவனத்துடைய செய்தியில்,
அந்த நபர் கேஸ் போட்டார், காப்பிரைட்ஸ் என்னுடைய ஃபோட்டோ. ஏன்னா ஒவ்வொரு பின்னாடி படத்துக்கு பின்னாடியும் கிரேட் டேட்டாஸ் இருக்கும், எந்த கேமரால எந்த டேட்டா இருக்கும். கேஸ் போட்டார், என்னுடைய படம் விக்கிபீடியா இருந்து. அவர் கேட்ட தொகை பெரிய தொகை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டார். ஒன்றும் பண்ண முடியல, நிறுவனம் போய் பேசி வக்கீலில் வச்சு பேசி கீசி 90,000 ரூபா ஏதோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் இனிமேல் நீங்கள் படம் எடுத்தால் இந்த மாதிரி தான் எடுக்கணும், படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற உட்பட கடும் கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் 3 செகண்டு தான், அதெல்லாம் கணக்கு இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு மேடையில் பாடுறதுக்கும் ஒரு சாதாரண பாடகர் பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது இல்லை. அவர் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினார். அந்த மாதிரி நயன்தாராக இருக்குல்ல, நயன்தாராக்கும் ஒரு சாதாரண நடிகைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நயன்தாரா ஃபோட்டோ தான் கேட்டேன், நீங்கள் வந்து லெஜண்ட் சரவணன் எடுத்த படத்துக்கு பெரிய தொகை தரேன், நடிக்க வாங்குறப்ப நடிக்க வரமாட்டேனீங்களா, ஏன் அவர் உங்களுக்கு பெரிய தொகை தரேன்னு சொன்னார். நீங்கள் வேல்யூ, நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த படம் இன்னும் கூடுதலாக பார்க்கப்படும், அதுக்காக தான் அவர் பெரிய தொகை தரேன்னாரு. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாலும் முடியாதுன்ட்டீங்க. அப்போ நல்லா இருந்துச்சு இல்லை, தமன்னா தான் சொல்கிறாங்க அதிக தொகை வாங்கினதுன்னு. அப்போ ஜெயிலரில் ஆடுறாங்க, அப்புறம் கூட ஏதாவதுலாம் ஆடிருப்பாங்க. அப்போது நீங்கள் அவங்க வேல்யூ இருக்குல்ல, அதுதான். ஏன் அதே இடத்துல ஒரு நடிகைக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து ஆட வைக்கலாம்ல, அது ரெடியாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, 50,000 ரூபா கொடுத்து ஆட மாட்டாங்களா? ஏன் இவங்களுக்கு மட்டும் இத்தனை கோடி கொடுத்து ஆட விட்றாங்க? வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, ஸ்டார் வேல்யூ, அந்த மாதிரி உங்களது 3 செகண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை எடுத்தவர் அதுக்கு சொந்தம் கொண்டாடல, தப்பு கிடையாது. சட்டம் தாங்க சொல்லுது, நம்ம சொல்லல, நம்ம ஒன்றும் தனுஷுக்கு ஆதரவா இவங்களுக்கு ஆதரவாலாம் கிடையாது. சட்டம் என்ன சொல்கிறது அவ்வளோதான். தனுஷு இதை வச்சுக்கிட்டு நயன்தாரா வீட்டில் போய் பெட்ரோல் பாம்பு அடிச்சிருந்தாரு வச்சுக்கிங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க நடிகரா, நீங்கள் நடிகராக நடந்துக்குங்க, பெட்ரோல் பாம்பு அடித்தா கைது பண்ணால் தனுஷ் கைது நியாயம்தான், பெட்ரோல் பாம்பு அடிச்சிருக்காரு. நீங்கள் நியாயப்படி என்னங்க பண்ணியிருக்கணும் தனுஷ்? ஒன்று நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் பயன்படுத்தாதுன்னு, இல்லைன்னா நோட்டீஸ் அமைச்சிருக்கணும், இல்லை புகார் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டில் போய் பெட்ரோல் பாம்பு எப்படிங்க அடிக்கலாம் அப்படின்னு கேட்போமோ மாட்டோமா? அப்போது சட்ட நடைமுறைன்றது தான் எல்லாருமே பேசணும். அந்த நடைமுறையில் பார்த்தா இவர் பண்ணாது. இல்லை இன்னொரு ஒரு காமெடி சொல்கிறேன், இவங்கெல்லாம் பெரிய படைப்பாளிகள், பயங்கரம் இது. இவருடைய 3 செகண்டு ஒன்றும் பண்ண முடியலன்னு ஏன் நான் கேட்குறேன். இப்போ நான் இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, அதே மாதிரி ஒரு செட்டு போடுவேன், அதே மாதிரி நயன்தாராவையும் விக்னேஷ்வனையும் பேச சொல்லுவேன், ஒரு ஆப்பிள் ஐஃபோனில் நல்லா ஷூட் பண்ணிட்டு அதை தூக்கி யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். உங்களுக்கு தேவை அது செட்டில் நடந்த காதல் காட்சி மாதிரி ஒரு காட்சி வேணும், அவ்வளோதானே. ரசிகர் பார்க்குறவங்க வந்து இல்லை இல்லை இது தனுஷ் எடுத்தது கிடையாது, இது நீங்கள் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு சொல்ல போகிறாங்க. இல்லை சார், இப்போ ஏற்கனவே வந்து இப்போ அவங்களோட நடைமுறை விசாரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து ஓட்டி ஒத்துக்காதுன்னு ஓட்டி செட்டே இங்கே போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அது பிரச்சனை இல்லை, அது தயாரிப்பாளர் காசு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி எடுக்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸ்காரன் காசு கொடுக்க மாட்டா, கையிலேருந்து காசு போடணும். எவ்வளோ ஆகும்? எவ்வளோ இருந்தாலும் கையில் அவன் 10 கோடி கேட்டு இப்போ போடுறாருல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னீங்க நெட்ஃப்ளிக்ஸில் அது வந்துடுச்சு அந்த காட்சின்னு. பொதுவாக பெரிய நிறுவனம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் இது எங்கேயோ ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிரச்சனை வந்தால் நாளைக்கு நிறுத்திடுவாங்க. ஒன்று, இவங்க விஷயம் தெரியாமல் எனக்கு என்னென்னு போடுறாங்க. சட்டத்தில் நாங்களாம் சட்டத்தை மீறினவங்க, நம்ம ஊரில் குடிச்சிட்டு கார் ஓட்டி இடிச்சிட்டால நடிகர்கள் கைது செஞ்சிருவான்னு பயந்து ஓடுற நடிகர்கள்லாம் இருக்காங்க, அதுக்கு வந்து லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவில் இவங்க வந்து இவங்க எவ்வளோ விவரம் உள்ளவங்கன்னு சொல்கிறேன். அப்புறமா மாட்டிக்கிட்டு தலைமறைவாகி கோர்ட்டில் வந்து நின்று மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு ஏன் குடிச்சு தானே ஓட்டினாமா, அதுக்கு ஏன் தலைமறைவானே அப்படின்னு 4 பூரா நில்லுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு ஃபைன் போட்டு லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணி விட்ட காலம்லாம் உண்டு. அதனால் இவங்களுக்கு சட்ட அறிவு இவ்வளோ தான். அதனால் இதில் ஏதாவது இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அதை மீறி அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, அதை மீறி அந்த காட்சிகள் ஒளிபரப்புறாங்கன்னா அதுவும் சட்ட சிக்கல் வரும் அவங்களுக்கு. இது அவங்க வக்கீல குற்றச்சாட்டுனா, ஏற்கனவே உங்களால் தான் வந்து 2 ஆண்டுகள் தாமதமாச்சு, நீங்கள் என்ஓசி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க முறையாக என்ஓசிக்கு அணுகினாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தரப்பை வந்து இவங்க சொல்லலை. அதை தாண்டி வந்து இவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 ஆண்டு தாமதத்துக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு. திருமணம் வந்து 2022 ஜூன் மாதம் நடைபெறுது. அந்த திருமணத்தை எவ்வளோ அலுவலகப்படுத்தி அங்கே வந்து அந்த சாலையை வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணி ஒரு விபத்து கூட நடைபெற்றுச்சு. அந்த விபத்துக்கு இவங்க வந்து ஒரு இரங்கலோ இல்லை வருத்தமோ கூட தெரிவிக்கல, அப்படி தான் அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. ஸோ அப்படி நடத்தி முடிச்சு டீசரும் உடனே ரிலீஸ் பண்ணாங்க. டீசரில் கல்யாணத்தை ஒட்டி மட்டும்தான் இருந்துச்சு, அது பின்னர் மாற்றப்படுது. மாற்றப்படும் போது இந்த இடம் வேணுங்கும் போது தனுஷுக்கு தேவையாக இருக்குது.
கல்யாணம் பண்ணும்போது அந்த படத்தில் பிரச்சனை வந்துச்சு, தனுஷுடைய தொடர்பு மொத்தமாக கட் பண்ணிக்கிறாங்க, தனுஷுக்கு திருமண நடைபெறுதல் கூட வைக்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ வந்து தனுஷுடைய படத்துடைய காட்சிகள் தேவைப்படுது, அதுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது, ஸோ இவங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸுக்கும் இவங்களுக்குமான அந்த கான்வர்சேஷன் நடந்த பிரச்சனையும் தனுஷ் மேலே பழி தூக்கி போகிறது எப்படி இருக்க முடியும்? அதாவது இந்த பிரச்சனை வந்தோன்னா அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூ ஒன்று இருக்குது, கல்யாணம். இந்த கல்யாணத்தை வந்து டாக்குமெண்ட்ரின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு நடிகைக்கு எப்போது வேல்யூ இருக்குன்னா அவங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும். கல்யாணம் ஆன பிறகும் வேல்யூவில் இருந்த சில நடிகைகள் இருக்காங்க, இப்போ கேஆர் விஜயா இருந்தாங்க, சாவித்ரி இருந்தாங்க, சரோஜாதேவி, இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக பார்த்தா கொஞ்சம் பேர் சொல்லலாம். அந்த தன்னை திருமண வாழ்க்கை அப்புறம் ரொம்ப பேர் பெருசாக அந்தளவுக்கு இவங்க நான் சொன்ன அளவுக்கு நீடிச்சதில்லை. இவங்க அவங்க வேல்யூ இருந்தது, நயன்தாராவுக்கு மேரேஜுக்கு பிறகு ஒரு வேல்யூ இருந்தது. ஆனால் டக்குன்னு திடீர்னு குழந்தை ஒரு 5-6 மாதத்தில் குழந்தை குழந்தைகள் சரகசி வாடகை தாய் மூலிமா பெற்றுக்கிட்டோன்னா டக்குன்னு அந்த இது அப்படியே இறங்குச்சு, பெரிய சர்ச்சை பிரச்சனைலாம். அப்போது நீங்கள் பெரிய நிறுவனங்கள் எப்படி பார்க்கணும்னா, இவங்களுக்கு அந்த மேரேஜ் வேல்யூ இருக்கிற வரைக்கும் தான் இவங்க குழந்தை எழுந்துன்னா நம்ம இது எப்படி போவோம் அப்படின்றதுலேயும் இவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் வந்துச்சு. அது நான் என்ன கேட்குறேன், என்ஓசி எதுக்கு தரணும்? ஒரு காட்சி பயன்படுத்தினதுக்கு அந்த நிறுவனம் அவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னோன்னா அவர்கிட்ட போய் கேட்குறேன். அதுக்கு தான் நீங்கள் தான் முறிச்சிக்கிட்டீங்களே, அதனால் என்ஓசி வாங்க முடியல. 2 வருஷம் தள்ளிட்டு போனால் நீங்களே, அது ரொம்ப சிம்பிள், 1 மாதம் தள்ளி போனால் என்ஓசி கொடுக்கல, 1 மாதம் தள்ளி போனாலும் அந்த காட்சியை நீக்கிடுங்கன்னா நீக்கிட்டால் போச்சு. இல்லை, எங்கள் காதல் துவக்கமே அந்த ஆரம்ப புள்ளியாக அந்த படம் தான் எனக்காக வந்து ரசிச்சு ரசிச்சு அந்த வரிகள்லாம் எழுதியிருப்பார் என் கணவர், அதனால் அந்த பாட்டு முக்கியம் பாடலும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டுங்க பார்த்துக்குங்க, நாங்கள் யாரும் கிடைச்சோம் அதுக்கு, அது அதை என்ன பண்ண போகிறீங்க? இல்லை மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க, காசாக்குறது தானே, அது காசாக்குறது. அப்போ கா அது எல்லாத்துக்கும் பின்னாடி பணம்னா கொடுக்குறவனும் பணம் தானே, அவன் உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவர் வந்து இதுக்காக என்னுடைய காட்சியை யூஸ் பண்ணக்கூடாதுன்றார், அது அவருடைய உரிமை. இளையராஜா சொன்னார்ல, என் நெருங்கிய நண்பர், 40 ஆண்டு கால நண்பர்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி 40 ஆண்டு கால நண்பர் எஸ்பிபி, நீங்கள் இசைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பாடகர், உங்களை ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போய் கச்சேரிகளில் பாட வைக்கிறதுலேருந்து எல்லா வகையிலையும் உதவி பண்ணவர் எஸ்பிபின்னு இளையராஜாவே மேடைகளை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட எஸ்பிபியால் இளையராஜா வளர்ந்தார், இளையராஜாவால் எஸ்பிபி வளர்ந்தார். ஆனால் அதே எஸ்பிபிக்கே வெளிநாட்டு நிகழ்ச்சியில் இருக்கும்போது என் படத்துடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் போகுது. பொதுவாக அவர் என் படங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு, காப்பிரைட்ஸ் நான் கேஸ் போடுவேன்னு. எஸ்பிபிக்கு பிரச்சனை ஆச்சா இல்லையா? ஏன்னா இளையராஜாவுடைய அதிக பாடல்கள் பாடினது 90% மேல் சிங்கர் அவர் தான் மனோ ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட எஸ்பிபி எதை நம்பி போய் கச்சேரி நடத்துவார்? இந்த பாட்டு வேணும்னு கேட்டால் அது பாட்டு வந்து வந்து போகிறதுக்கு முன்னாடி இல்லை, ஆன் த வே டூரில் இருக்கும்போது ஒரு இடத்துல பாடி முடிச்சிட்டாரு, இன்னொரு இடத்துக்கு டிக்கெட்ஸ் வித்துட்டாங்க அப்போ வந்து பிரச்சனை வருது. அப்போ எஸ்பிபி என்ன பண்ணோம், மலேசியா இது கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இப்போவாது லேட்டஸ்ட் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. 70s, 80s, 90s, 70s, late 70s, 80s, 90s, 2000 வரைக்கும் இளையராஜா தான் இருந்தார். பெரும்பாலான பாடகர் இவர் தான். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், அப்போது அவருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு இளையராஜா சொன்னார். இப்போ எங்களை போன்றவர்களாம் கூட சொன்னோம், ஏங்க அவர் இசையமைச்சார், பாடல் எழுதினவர், படத்தை தயாரித்தவர், அந்த பாட்டை உருவாக்கத்துக்காக பணத்தை செலவு பண்ணி ஷூட் பண்ணவங்களாம் இல்லாத உரிமை இளையராஜாக்குன்னா எல்லாம் அப்போ இல்லாதெல்லாம் சொன்னாங்க, அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னாங்க. ரைட்டு ஓகேங்க, அவருக்கே அப்படி இருக்குன்னா பட தயாரிப்பாளர் ஆச்சு இவர், இவருக்கு இருக்குல்ல. அப்போ தெரியுதா அந்த ரைட்ஸுன்றது, காப்பி ரைட்ஸுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறோம் யூடியூப்பில், இந்த காட்சி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், உங்கள் விஷுவல் எடிட்டர் காட்சி நம்ம பேட்டிக்கு கொஞ்சம் வலு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நானும் ரவுடி தான் படத்துலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு தூக்கி வச்சார், ஆனால் ஒரு 8 செகண்ட் வச்சுட்டார வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? காப்பிரைட் சரி, அப்போ அல்கரிதமோ மற்ற விஷயங்களோ எவ்வளோ முக்கியம் இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ. நீங்கள் ஒரு சினிமா பாட்டை இதில் மெட்டாவில் ஃபேஸ்புக்கில் போட்டு பாருங்கள், ஆடியோ கட் பண்ணுவோம், உங்கள் நோட்டீஸ் வரும். ப்ரெஸ்மீட்லேயே நம்ம ஆடியோ வந்து கொஞ்சம் இன்னொரு சேனலோடது மாற்றி இருந்துச்சுன்னா யூடியூப்பில் அதுக்கே காப்பிரைட்ஸ் அடிக்கும், காப்பிரைட்ஸ் அடிக்கும். நீங்கள் பேட்டி வேறு ஏதாவது ஒரு மியூசிக்கு இல்லை பாட்டு நீங்கள் பாடினா கூட காப்பிரைட்ஸ். ஒரு பிரபலமான ஒரு காமெடியன்கள் அந்த நிகழ்ச்சி அது பயங்கர பிரபலம், அதில் அவங்க ஒரு இதுக்காக ஒரு பாட்டை பாடி பிரச்சனை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க அந்த நிகழ்ச்சியில் கூட லைட்டாக சுட்டி காமிச்சிருப்பாங்க.
ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ இருக்குங்க விஷயம், காப்பிரைட்ஸ் இஷ்யூ. நீங்கள் என்னமோ இன்னும் யார் வீட்டு என்ன உங்கள் வீட்டு காசு அப்படி போகிறீங்க, 30 கோடி அவங்க வாங்குறாங்க, 10 கோடி கேட்டால் 10 கோடியாக கொடுத்துட போகிறாங்க. வழக்குன்னு போனால் அப்புறம் நெகோசியேஷன் அது இது ஒன்றுமே இல்லாமல் கூட முடியும். சரி போய் இதுவில் அப்படின்ட்டு கூட தனுஷ் போகலாம். அதனால் இதை போய் ஒரு விவாத பொருளாக்கி தனுஷ் வந்து மிக மிக அயோக்கியன்ற மாதிரி காமிக்கிறது, ராதிகாவுக்கும் தனுஷுக்கும் நடந்த உரையாடலுடைய முழு இதை போடாமல் சின்னதாக அதில் ஒரு பார்ட்டு மட்டும் தனக்கு வேண்டிய பார்ட்டு மட்டும் கட் பண்ணி போட்டு அவரை பற்றி தவறாக சித்தரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தனுஷ் பதில் சொல்லலை. பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் கடந்து போகிறாங்க. ஆனால் பொதுவாக இது வந்து எல்லாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பாவி ரசிகர்கள் யாராக வேணால் நயன்தாராடா அப்படின்னு வேணால் பேசலாம். ஆனால் பொதுவாக சட்டம் வந்து இது கிடையாது, சட்டத்துக்கு சட்ட ரீதியாக தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் பொதுவெளியில் நீங்கள் ஒரு அறிக்கையை எவ்வளோ பெருசு விட்டிங்கன்னா அதுக்கும் தனுஷ் பதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சிக்கல் வந்து என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ரியை இயக்கியிருப்பது திரு கௌதம் மேனன் அவர்கள். அவர் ஏற்கனவே பல தயாரிப்பாளர்கள்கிட்ட படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் காசு வாங்கி வச்சுட்டு இன்னும் படம் பண்ணலை அப்படிங்கும்போது எங்கள் படத்தெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் வச்சுட்டு இப்போ இதில் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கேள்வி கேட்டதா, அவங்க வந்து இந்த மாதிரி முறையிட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த வகையிலும் ஒரு பிரச்சனையை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியல அது எப்படின்னு, ஏன்னா அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பொறுப்பாகாது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு அவங்க டாக்குமெண்ட்ரிக்கு நீங்கள் இது ஏற்கனவே 2 வருஷம் ஓடிச்சு அவங்களுக்கு, அதனால் அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பொறுப்பாகாது. இவங்கன்னா சொல்லிக்கலாம் புலம்பிக்கலாம், அதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்கிய கௌதம் மேனனுக்கும் உள்ள பிரச்சனை. அது நமக்கு இங்கே ஒன்றும் அது விவாதத்துக்குரிய பொருள் இல்லை. இது வந்து நான் சொல்ல வர்றது நயன்தாரா நோட்டீஸு பதில் சொல்லணுன்றது தான் சட்ட நடைமுறை. அதை தாண்டி அவங்க திட்டினதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம். அது வந்து கீழே பார்க்குறவங்களுக்கு ஐயோ பாவம் நயன்தாரான்றது வந்து சரியான பார்வை இல்லை. நயன்தாரா வந்து ஆட்ஸ்அப் சொல்கிறதும் அதெல்லாம் சரியான பார்வை இல்லை. இது சட்ட ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியாக தான் அணுகணும். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வழக்கமாக படங்களுக்கு ப்ரெஷ்ஷோ போட்டு பார்த்துருப்போம், ஆனால் நேற்று வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரெஷ்ஷோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதையும் நம்ம ஆட்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னு இது எல்லாமே அதான் சொல்கிறேன். நான் ஒரு இதெல்லாம் பார்த்தேன், நான் இன்றைக்கி உன்னை திட்டமாக திட்டிடுறேன், எந்த ப்ரொமோஷன் வந்துடும், அப்புறம் ஓம் படம் வரும்போது நீ எனக்கு பதில் சொல்லி திட்டமாக திட்டு, அதில் உனக்கு ப்ரொமோஷன் வந்துடும்னு மொத்தத்தில் இதை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு. ஆமாம், அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளும் சேர்ந்து தான் ப்ரொமோஷன் வேலையை பண்ணுறோன்றது தான். இப்போ வந்து அந்த காட்சி வைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு தனுஷ் அடுத்து லீகலாக என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.